முருங்கைக்கீரை தண்ணீர் இதை குடிக்கிறதுனால உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகும். முருங்கைக்கீரையில் உள்ள விட்டமின் ஏ சி அயன் சத்துக்கள் கிடைக்கும். உடம்பு வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தண்ணியை குடிக்கலாம். கீரையை இந்த மாதிரி ஆஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை அலசிக்கலாம். ஜீரகத்தூளை உரலில் பொடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அந்த தண்ணி ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த தண்ணி உடம்புக்கு கொஞ்சம் சூடு, அதனால் இதில் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன், கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஹை ஃப்ளேமில் இந்த தண்ணியை மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். இதில் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். ப்ரெக்னன்சி அப்போ லேடிஸ்க்கு உடம்புல ஹீமோக்ளோபின் அளவு குறையும், அப்போ இந்த தண்ணியை குடிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை அந்த தண்ணியிலையே மூடி போட்டு அப்படியே விட்டுடுங்க. 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை வடிகட்டிக்கலாம். இந்த தண்ணியோட நிறம் மாறியிருக்கு பாருங்கள். இதோட பெப்பர் கலந்துக்கிறேன். பெப்பரோட மிதமான சூட்டில் இந்த தண்ணியை குடிக்கும்போது தொண்டைக்கு இதமாக இருக்கும். லேடிஸ் சில பேர் தன்னுடைய ஹெல்த்துக்குன்னு எதுவும் ஸ்பெஷலாக செஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க இந்த மாதிரி தண்ணியை செய்து குடிக்கலாம். இது ரொம்ப சுலபமானது. முருங்கைக்கீரை பொடிகளையும் இந்த மாதிரி தண்ணி செய்து குடிக்கலாம். குழந்தைகளும் இதை விரும்பி குடிப்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.